முதல்ல தன்னம்பிக்கை மாதிரிகள் மூலம் உங்களை சந்தித்ததாக நினைச்சேன் சார். ஓகே, இந்த தன்னம்பிக்கை மாதிரிகள் வந்து இலசிய கந்தசாமி அப்படிங்கிற பணித்துறை பேராசிரியர் நம்ம அட்டியில் பணியாற்றிருக்காங்க சார். 1989 சார். இந்த இதனோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, படிக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மாதம் ஒரு சாதனையாளர் எண்ணங்களை குறித்து அந்த சாதனையாளரோட வெற்றி அனுபவத்தை வந்து இந்த மாதிரிகளில் சொல்கிற மூலம் இளைஞர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது அவருடைய உயர்ந்த நோக்கம் சார். அந்த வகையில் அவங்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் வந்து பிறந்தெல்லாம் அன்னூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சிறிய கிராமம். விவசாயம் போடுவாங்க அப்பா எங்க தாத்தா எல்லாருமே விவசாயம். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சரியான முறையில் வர்றதில்லை. அப்புறம் சின்ன லெவலில் தான் எங்களது எல்லாம் அதிகமான பூமி இல்லை. எங்கள் அப்பா சின்ன லெவலில் தான் இருந்தார். நாங்கள் மூணு பசங்க ஒரு பொண்ணு, நான் கடைச்சி பையன். நான் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன், ப்ளஸ் டூ, அதாவது 11வது. அப்போ ப்ளஸ் டூ கிடையாது. அப்போ 11வது முடிச்ச உடனே நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் விவசாயம் பார்த்தேன், ஒரு 6 மாதம். அதுக்கு மேலே 77-78 நான் எஸ்எல்சி முடித்தேன். 85 வரைக்கும் பலதரப்பட்ட வேலைக்கு போயிருக்கேன். எல்லா வேலையும் சைக்கிள் ஸ்டாண்டில் வர ஸ்பிரிண்ட் சுற்றியிருக்கேன். அப்புறம் அது போக ரேப்டகா ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி மும்பையில், அந்த கம்பெனி அது வந்து இந்தியா கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நான் வேலை பார்த்தேன் ஒரு 4 வருஷம். அதுக்கு முன்னாடி தினசரி ஒரு 5 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன். இங்கே ரத்தனகுடியில் ரூம் எடுத்து போயிருக்கேன். அது முடிஞ்ச உடனே ரேப்டகாஸுக்கு போனேன். அங்கே 200 ரூபா சம்பளம் மாதம் அப்படிதான் இருந்தது. ஏதாவது தொழில் செய்யணுங்கிற முறையில் பால் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேருந்து எங்கள் கிராமங்கள்லேருந்து பால் எடுத்துகிட்டு வந்து நம்ம டவுனில் ஒரு கடை கொண்டு வந்து ஊற்றிட்டு பார்த்து அன்றைக்கி வந்து எனக்கு எந்த கொள்முதலும் இல்லை, சும்மா சாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அது முடித்தவுடனே சரி நம்மளே ஏதாவது ஒரு தொழில், இந்த பால் ஊற்றி எல்லா கடைக்கு போய் போய் வந்ததுனால எனக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. ஒரு 8000 ரூபா முதலீடு இல்லை பேக்கரி ஆரம்பிச்சேன். அப்ப என்னன்னா, ஒரு பேர் வைக்கிற போது இந்த ராகம் தியேட்டருக்கு அடிக்கடி செகண்ட் ஷோ பார்க்க போவேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய பாலியல் நண்பர் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருக்கேன், பார்பர் ஷாப் என் கடைக்கு பக்கத்துல. அவரும் பேச்சுல நானும் பேச்சு ரெண்டு பேரும் நைட் ஒரு மெஸ்ல சாப்பிடுவோம். இங்கிருந்து 9 மணிக்கு 10 மணிக்கு படம் போடுறோன்னா 10 காலத்துல நாங்கள் போய் சேருவேன். ஏன்னா கடை சாத்திட்டு போகிறப்ப நாங்கள் படம் போடுவோம். இப்படித்தான் நாங்கள் வாழ்க்கை ஊரா முழு படம் என்றைக்குமே பார்த்துருக்கோம். அந்த படத்துக்கு போயப்போ அந்த ராகம்ங்கிற ஞாபகத்தை வச்சு ராகம் பேக்கின்னு வச்சிருக்கோம். இந்த ராகம்ங்கிறது தியேட்டர் வந்து எனக்கு அது ஒரு பெரிய, அந்த இடத்துல ராகம் தானம் பல்லவி நான் போயிச்சேன் இல்லைங்களா, அப்போ ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எனக்கு ராகம் அப்படிங்கிறது. வேற 6 வேற வருது, 3 லிட்டர் வருது. ராகங்கிறது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் இல்லையா, அதனால ராகம் பேக்கரின்னு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அதில் வச்சதுதான். அப்போ 1985 ஆரம்பத்தில் தெரியாது, ஆரம்பம் நான் வைக்கும் போது ஏதோ ஒரு பொழப்புக்காக வச்சிருந்தான். ஒரு காலகட்டத்தில் இதை வந்து பெருசாக கொண்டு போகணும் வைக்கல, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இதுக்கு உள்ள வந்த உடனே இது ஒரு பெரிய கடலுங்கிறது அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது, உணவுங்கிறது ஏதோ நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற. இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு நான் 5 வருஷத்துக்கு ஒன்று கற்றுருக்கோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இது உள்ள வந்த பின்னாடி ஒரு திக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. ஏன்னா ஒன்றும் தெரியாது பற்றி, நான் பண்ணது இது முட்டைக்கு சம்மந்தமே இல்லாத தொழில் இருந்தவங்க. உள்ளே வந்தவுடனே எனக்கு நிறைய சந்தேகங்களும் நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ எனக்கு ஒரே ஒரு தீர்வு, எனக்கு வந்து ஒரே ஒரு வெளிச்சம் என்னன்னா அரவம் அண்ணன் தான். அவர் அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த தொழில் இப்படி. அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கு, ஆனால் பிராக்டிக்கல் நினைச்சு பார்த்தா அங்கே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படியெல்லாம் நினைச்சது உண்டு. அவர் சொல்லுவார் இந்த தொழில் இப்படி இப்படியா இருக்கு அப்படிம்பாரு. நாம் வந்து இல்லையே இப்படியெல்லாம் இப்படி சொல்றதே நம்ப முடியாமல் இருக்கு அப்படின்ட்டோம்னா 1 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல். தொழிலில் வந்து என்ன நல்லா சிந்திக்க முடியாமல் நாமெல்லாம் முடியவே முடியாது, நான் அவர் அதை சிந்திச்சு வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு நல்ல பேக்கரி தொழிலில் என்னை டெவலப்புக்குன்னு கொண்டு வந்தது அந்த அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் தூக்கி விட்டது அவர் தான். நிறைய பணம் காசு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, அது நாம் கொண்டு செலவு பண்ணிடுவோம். ஆனால் நமக்கு தொழிலுக்கு அடிப்படைகளை சில சொல்லி கொடுத்தாரு.
இப்படித்தான் இந்த தொழில் செய்யணும், இப்படி இப்படி இருக்கணும், நாணயம் இருக்கணும், குவாலிட்டி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்லி கொடுத்து அவர் தான். நேரம் கிடைச்ச போதெல்லாம் போயிடுவாங்க. எனக்கு இப்படி ஆஃபீஸில் ஸ்டூல் போட்டு உட்கார வச்சிருவாரு, அவர் வேலையும் பார்த்துக்குவாரு, எனக்கும் சொல்லி கொடுப்பாரு, மணிக்கணக்கும் சொல்லியிருக்காரு. அப்புறம் டெல்லியில் ஆகார் போடுவாங்க, இந்த ஃபுட் ஐட்டம் நாங்கள் ரெண்டு வந்து போக அவரு நான். எனக்கு அப்போல்லாம் விமானமே ஏறினது இல்லை, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை விமானத்தில் கூப்பிட்டு போனது அவர் தான். ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போவார் விமானத்தில். நான் விமானம் ஏறினது அப்போ கிட்டத்தட்ட ஒரு 90-92 வாக்கில் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனார் டெல்லிக்கு வந்து பாருங்க. அங்கே போய் பார்த்தா எனக்கு பிரம்மாண்டமாக தெரியும் அப்போல்லாம். அப்புறம் அவருடைய சப்போர்ட்லேயும் அவருடைய அறிவுரையிலையும் தான் ஆகாரா அப்படி போனோம். இது ட்ரான்ஸ்ஃபர் ஈபான்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஃபேர். அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வருவாங்க, ஒரு ஆள் தவறாங்க. பூராமே பேக்கரி ஐட்டம், கம்ப்ளீட் பேக்கரி, ஐஸ்கிரீம், சாக்லேட், இன்கிரியன்ட்ஸ் வித் மெஷினரிஸ், எல்லா டைமோ அதெல்லாம் ஒரு அதாவது குறைஞ்சது 7 நாள் வேணுங்க அதை சுத்துறது மட்டும், 7 டேஸ் வேணும் அது உள்ளே போகிறது. நாங்கள் 6 நாள் அதுக்குன்னே போவோம். நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கிறோம் மதுரைக்கார் ஒரு, நாங்கள் தனியாக போயிடும் பண்ணிட்டு ஒரு 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 வீடு மாதிரி எடுத்துக்குவோம், பே கெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு 7 நாளும் அங்கே இருக்கும். அங்கே தான் இந்த மெஷினரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து புரியுமே, அங்கே தான் நான் பார்த்தேன். அவர் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொன்றும் பார்த்து வருவோம். நான் இப்போ கிட்டத்தட்ட 5 தடவை போயிருக்கேன், 5 ஈபம் முடிச்சிட்டேன் 15 வருஷத்தில். எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும், அதில் 5 வருஷம் முடிச்சிருக்கேன். ஏன்னா என்ன அளவுக்காக ஈபாக் போய் ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு வருஷம் ஈபாக் போயிடுறேன். இப்படித்தான் இந்த தொழில நான் வளர்த்துருக்கிறேன். என்னோட ஒய்ஃப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த தொழில் எல்லாம் சாதாரணமான விஷயமா செய்ய முடியாது. இல்லை உணவு தொழிலுங்கிறது 24 மணி நேரம் ஸ்ட்ரெஸ்லயே இருப்போம். அப்ப வீட்டுக்கு வந்தா அது ஆடுறதுக்கு ஒரு 4 மணி நேரமாவது ஆகும். அப்ப அப்படி அது உங்களுக்கு தெரியல. அப்பெல்லாம் அந்த காலத்துல டீ கடை வச்சு நடந்து சாதாரண உடனே சண்டை வந்துடும் விடுவாங்க. அப்ப ரவுடியேஷன் ஜாஸ்தி இல்லையா ஒரு காலகட்டத்துல. இப்பெல்லாம் இப்பதான் இந்த 2000 முன்னாடி தான் இதெல்லாம் கம்மியா இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சிரமம். அப்போ வீட்டுல வந்து பயந்துட்டே படுத்துட்டு இருக்கணும். அப்போ எங்க ஒய்ஃப் வந்து என்னோட வளர்ச்சியில ஒரு 50% இருக்கு. அரோ மன்னருக்கு அடுத்து என்னோட ஒய்ஃப், என்னோட ஒய்ஃப் கடுத்து என்னோட சன். என்னோட சன் என்னன்னா நான் என்ன பாதையில போறனோ அதை அப்படியே கொண்டு போறேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா இந்த காலத்துல பசங்கள்லாம் அந்த அளவுக்கு அப்பா கூட சப்போர்ட்டா இருப்பாங்கிறத சொல்லவே முடியாது. இப்ப நான் உள்ள உட்காந்துட்டேன், இதுல உட்காந்துருப்பேன் 25 வருஷமா, இந்த ஒரு 3 வருஷம் நான் உள்ள உட்காந்துட்டேன், அவன் இதுல உட்காடுறேன். ஆனா நான் கொண்டு போன பாதையை விட நல்லா டெவலப் பண்ணிருக்கேன், அதுல எல்லாம் ஒண்ணும் குறையில. நாங்க வித்தியாசப்படுத்துறது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற போட்டியில எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க இன்வால்வ்மெண்ட் ரொம்ப குறையும். நாங்க ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம், நாங்க உள்ள போறோம். ஒரு தொழில் எந்த தொழில் பண்ணாலும் இன்டீரியரா போறோம். நான் என்ன பண்ணுவேன்னா காலைல வந்தோடனே இதுக்குள்ள வர மாட்டேன், நேரா அப்படியே உள்ள போயிடுவேன். உள்ள போய் ஒவ்வொரு செக்ஷன்லயும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல், ஏன் கொடுத்த ரா மெட்டீரியல் நல்லா வருதா வரலையா, இன்னைக்கு இந்த பொருள் என்னோட எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன, 25 வருஷம் உள்ள வேலை செய்யறேன். இப்ப இந்த ஒரு 6 மாசமா நான் வேலை செய்யறேன், நான் கூட வேலை செய்யறேன். காலையில வாக்கிங் போயிட்டு 7 மணிக்கு 5:30 மணிக்கு இங்க வந்துருவேன் ரெகுலரா. காலையில மார்னிங் 5:30 இங்க இருப்பேன், வந்து பார்த்துட்டு வாக்கிங் போயிடுவேன். அங்கிருந்து வந்து 7 மணிக்கு வந்து உள்ள வந்துருவேன், வந்து நானே பஸ் முடியவே நான் கூட வேலை செய்யறேன். அன்னபூர்ணால போனீங்கன்னா, ஆமா நீங்க மத்த ஹோட்டலுக்கு போங்க, அன்னபூர்ணா கூட தண்ணி வச்சாங்க டக்கு எடுத்து வச்சிருக்கல, அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு 25 வருஷம் இருக்கு. உண்மைதானது. அதாவது அவங்களே சொல்லுவாங்க, ஒரு தலைமுறை போயிடும், ஒரு ஒரு நேம் உருவாக்குறதுக்கு ஒரு தலைமுறை. என் தலைமுறை ஆயிடுச்சு, எனக்கு 58 வயசு ஆச்சு, நான் கிட்டத்தட்ட 25 வயசுல இதுக்குள்ள வந்தவன். ஒரு தலைமுறை போயிடுச்சுல, இப்ப என் கடைக்கு வர்றாங்க, 10 ப்ராடக்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களே, என் கடைக்கு போயிருந்தா பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் டக் டக்குனு எடுத்து போட்டு கையில் கொடுத்தா காசு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. எதையும் சாப்பிட்டு பார்க்கறதுக்கோ மனசுல சஞ்சலமோ நல்லா இருக்குமா இருக்காதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்கு. இதை செய்யறதுக்கு என்னுடைய ஆயுள் வந்தாச்சு. பியூரிஃபைடு வாட்டர் கொடுக்குறோம், அதே சமயத்தில் டீ கடையில் டீ இது வரைக்கும் போட்டிருந்தோம், இப்போ தான் டீ எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். டீ வந்து அந்த டம்ளரை 10 வருஷமா
இப்போ வைரஸ் கொரோனா பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. என்னைக்குமே வைரஸ் வராம பத்து வருஷமா டீ சாப்பிடல, சர்ஃப் அண்டாவில் கலக்கி வச்சு சர்ஃப் வாட்டரில் கழுவித்தான் டீ போடும். இது இன்னைக்கு எங்கள் கஸ்டமர் நீங்கள் யாரை எந்த கடையில் வேணாலும் போய் கேட்கலாம், எல்லா டீ மாஸ்டருக்கும் தெரியும். நாங்கள் இந்த டீ சாப்பிட்ற டம்ளரை அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அப்படியே இப்படி பத்து டம்ளர் எடுத்து அப்படியே சர்ஃப் விட்டுருவோம். அங்கே ஒரு கிலோ சர்ஃப் கலக்கி அண்டாவில் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே சர்ஃப்குள்ள விட்டாங்கன்னா அந்த ஜென்ஸ் எல்லாம் செத்துடும். அப்புறம் தூக்கி எடுத்து நல்ல தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் கழுவுறது எங்கே கிடையாது தரும், நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். டீ டேபிளும் இப்போ வாட்டர் டேப் போட்டிருக்கிறது நாங்கள் தான், வேறு எல்லாமே பேசில் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவுவோம். இது எல்லாம் நான் கவனிப்பேன். இதுக்கு என்ன காரணம்னா, நான் போன உடனே கள்ளப்பட்டி என்றைக்குமே இதுவரைக்கும் நான் கள்ளப்பட்டில் போய் நின்றதே இல்லை. போன உடனே டீ டம்ளர் எடுத்து பார்ப்பேன், இருக்கிற ப்ராடக்ட் பார்ப்பேன், க்ளீனாக தொடச்சிருக்கிறாங்களா, ஷோகேஸ் க்ளீனாக இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் கள்ளப்பட்டினா இதுவரைக்கும் நான் போனதுன்னு எனக்கு உட்கார்ந்தது இல்லை. இதை மட்டும் பார்த்து நான் வந்துடுவேன். நாம் செய்கிற வேலை ஒழுங்காக இருந்தால் கள்ளப்பட்டி காசு வருது, அது எங்கே போயிடுறேன் இல்லையா? இதுதான் என்னுடைய தாரக மந்திரம்.